ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீத் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ஸ்வீட் பிஸ்கட்டை யார் வேணாலும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 15 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கங்க. இப்போ இந்த மைதா மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் உருக்கிய நெய் சேர்த்துக்கங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா பிசறி விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை 2-3 பகுதியாக பிரித்தெடுத்து ஒரு சப்பாத்தி கல்லை வச்சு சப்பாத்தி திரட்டுற மாதிரி ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் அதே மாதிரி ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் திரட்டி எடுத்துக்கங்க. இந்தளவு தடிமன் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை கத்தியை வச்சு சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்துக்கங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்பில் வேணால் நறுக்கி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டி நாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு நாம் நறுக்கி வச்ச துண்டுகளை பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நாம் சேர்த்த உடனே வெளியில் சட்டுன்னு செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா வெந்து செவந்து வரட்டும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகிறதுக்காக கரண்டியை வச்சு லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு. அதே மாதிரி எண்ணெயோட சலசலப்பும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து பொறிச்சு எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் இதை நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி லேசாக நொற கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பாகை கையில் எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வரும், இதுதான் சரியான அளவு. இப்போ நாம் பொறிச்சு வச்சதை சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இடையில லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10-15 நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இந்த தீபாவளிக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.